ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விளாக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து டிமார்ட் போயிருந்தேன். அங்க போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறத நான் உங்ககிட்ட வந்து வீடியோல ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதை தான் பார்க்க போறோம். நான் வந்து லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம என்னென்ன வாங்கிக்கோங்கிறத பாக்கலாம். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற நோட்டிபிகேஷன் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், என்ன வாங்கிட்டு இருக்கோம்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா, நான் வாங்க போனது அப்படின்னா, தோசைக்கல் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டி வருது. இப்ப வந்து நான் ஸ்டிக்ல வந்து சரியா வர மாட்டேங்குது, தோசை ஃபுல்லா பிஞ்சு பிஞ்சு வருது. மெயினா போனது தோசைக்கல், இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு தான். ஆனா பாத்தீங்கன்னா, நான் போனது எதிர்பார்த்து போனது அங்க இல்ல. ஆனா போயிட்டு எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது வாங்கினேன். அது என்னங்கறத பாக்கலாம். இந்த ஜார் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கடுகு ஜீரகம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப், அதாவது நம்மளுக்கு 99 சொல்லிருக்காங்க, அது 1 ரூபாய் குறைச்சிருக்காங்க, 100 எடுத்துப்போம். இது வந்து சூப்பரா இருக்கு. நான் இன்னும் ஓபன் பண்ணி பாக்கல, இப்ப எப்படி இருக்குங்கறத ஓபன் பண்ணி பாக்கலாம். இது வந்து குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. இது வந்து 4 பீஸ் வந்து 100 அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இது வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அழகா இருந்துச்சு. இது வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு வீட்டுல போய் குவாலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். இது நல்லா இருக்கு. இதே மாதிரி நம்ம அடுத்த டைம் போனா இன்னொன்று எடுத்துக்கலாம். இது வந்து நல்லாவும் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து மூடி எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஃபி மக்கு தான். இப்போ வந்து சில்வர் கிளாஸ்ல காஃபி குடிக்கிறத விட என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி, என்னோட பசங்களுக்கும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி குடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இது 2 கலர் எடுத்தேன். ஏற்கனவே நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஒயிட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 பீஸ் தேவைப்பட்டுச்சு எடுத்தேன். இதுவுமே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இது ரேட் பாத்தீங்க அப்படின்னா 39 ரூபீஸ் தான். 39 ரூபீஸ்க்கு வந்து இது நல்ல ஒரு ஒர்த்து தான், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கிளாஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ஏன் சொல்றேன்னா, நான் வந்து காஃபி டீ இந்த மாதிரி குடிக்க மாட்டேன், ட்ரை நட்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரக தண்ணி இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். இந்த கிளாஸ் வந்து அழகா இருந்துச்சு, அதனால இது வாங்கினேன். இது ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 59 ரூபீஸ் தான். குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கேரட்ஸ் செதுக்கிறது தான் என்கிட்ட வந்து, நம்ம அந்த காலத்து மாடல் மாதிரி தான் உண்டு, நம்ம ஒன் சைடு மட்டும் இருக்கும், இப்படி வச்சு செதுக்கிறது அப்படிதான் உண்டு. இது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். இப்படி வச்சுட்டு செதுக்கிறதுக்கு நம்மளுக்கு வேஸ்டா வெளியவும் போகாது, அப்படி கீழே கரெக்டா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கும். இது ரொம்ப நாள் நான் வந்து போவேன் எடுப்பேன். மேக்ஸிமம் வந்து கிச்சன் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து ஆசைப்படுவேன், ஆனா நம்ம வந்து வேஸ்டா வாங்குறோமோ, வாங்கின பொருளே திரும்ப திரும்ப வாங்குறோமோன்ட்டு யோசிப்பேன். சரி, நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம இது யூஸ் பண்ணவே முடியாதுன்ட்டு இன்னைக்கு நான் இதை எடுத்துட்டேன். இது வந்து 129 ரூபீஸ். நான் இதுக்கு முன்னாடி இது வாங்கினது இல்லை, அதனால எனக்கு இதோட ரேட் வந்து எப்படி அப்படிங்கறது தெரியல. ஆனா இது நல்லா இருக்கு, குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நான் காமிக்க போறது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சதுதான், ஆனா இப்பதான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல. இது என்னங்கறத பாக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பவுடர் ஏதாவது பண்றோம், ஒரு வறுத்து ஒரு கொஞ்சமா பவுடர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சி ஜார்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பவுடர் ஆகாது, வந்து நம்மளுக்கு ஈஸியா பவுடர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சமா போட்டு பவுடர் பண்ணாலும் ஈஸியா பண்ணிக்கலாம். நான் நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பாத்துருக்கேன், ஆனா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு பெரிய ஜாரும் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 1500 போட்டிருந்தாங்க, ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு 200 லெஸ் பண்ணி 1300 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குங்கறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன். வந்து டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குவார்ட்டர்லி தான் பசங்களுக்கு முடிஞ்சிருக்கு, இன்னுமே அது 3 டெஸ்ட் முடியாம இருக்கு. இன்னைக்கு வந்து பாப்பா வந்து நான் கூட்டிட்டு போயிருந்தேன். பாத்தீங்கன்னா குவார்ட்டர்லி வந்து இப்பதான் முடிஞ்சு ஒரு 3 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள அவங்களுக்கு பாக்ஸ் எல்லாமே போயிடுச்சான். இப்போ ஒரு புது பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போனவொடனே ஒரு புது பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி உங்க வீட்லயும் எந்த பிள்ளைங்க இப்பெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க பாப்பா அட்டகாசம் தாங்கவே முடியாது, அது ஸ்டேஷனரி செக்ஷன்ல கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளோத்தையும் அள்ளிட்டு வரணும்னால ரெடியா அவ்வளோத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துருவா. அதனால அவளுக்கு ஸ்டேஷனரி கிட்ட போனாலே நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போவேன், அவள் ஓடி போய் கண்டுபிடிச்சிருவா. அதனால அவளுக்கு இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினேன். சரி ஓகே, ஆனா படிப்பா கொஞ்சம் நல்லா படிப்பாங்கிறதுனால அவளை வந்து ஓகே அப்படிங்கறதுனால இது வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிங் போர்டு தான். சாப்பிங் போர்டு வந்து நான் முன்னாடி உட்ல வச்சிருந்தேன். உட்ல வச்சு நம்ம கட் பண்ணும் போதும் அதுல உட்ல உட்டோட துகள்கள் வரதான் செய்யும், ஆனா அது வந்து ஒண்ணும் செய்யாது. பிளாஸ்டிக்னா அதுல வந்து நம்மளுக்கு குடல்ல போய் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக்ல தான் வாங்கிருக்கேன். இதுல என்ன அப்படின்னா, நமக்கு வந்து வெஜிடபிள் வந்து இதுலயே நம்ம கட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு போட்டு நம்ம பயங்கரமா வெட்ட போறது இல்ல, சாஃப்டான வெஜிடபிள்ஸ் தான் வெட்ட போறோம். அதனால இந்த டைம் இது வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 200. நான் இது வந்து பிளாஸ்டிக்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குங்கறத நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். அப்புறம் நான் வாங்கியிருக்க எல்லாமே பசங்களுக்குள்ளதுதான், லாட்டி சாக்கோபே, அதுக்கப்புறம் சாக்கோஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசகுல்லா வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க, அப்புறம் அது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் கொக்கோ பவுடர் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓவன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே டைம் நம்ம அதில் கேக்கும், அதுக்கப்புறம் கிரில் சிக்கனும் ஒரு டைம் மட்டும் செஞ்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை. சரி, நம்ம வந்து இதை வச்சு வீட்டு வச்சு நம்ம கேக் செஞ்சு பார்க்கலாம், அப்புறம் ராகியில் பண்ணுறாங்க, வீட்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ பவுடர் வாங்கியிருக்கிறேன். நான் கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், கண்டிப்பா இதை ட்ரை பண்ணும். அப்புறம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பசங்களுக்குள்ள ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டே பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா போச்சு. ஃப்ரெண்ட், நான் வாங்கிட்டு வந்து எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன், இவ்வளவுதான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக்ல பாக்கலாம். பாய்.